அதுக்கப்புறம்
திருத்து கையால் தாழ் பற்றி அங்கீகரிக்க கலாக்கண்டே கோரி அப்படின்னு இன்னைக்கு பாஸ்டர். அதாவது இந்த சர்க்கரை முடிஞ்ச உடனே அங்கீகரிக்கிறது, அங்கீகரித்து எல்லாம் வெட்டியெல்லாம் சொல்லுவாங்க. அது இப்போலாம் எப்படி சொல்கிறாங்கன்னா பெண்கள்லாம் கல்லாட்டணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து இப்போ அதாவது எப்பயுமே மருகி மருகி ஏதாவது தப்பான ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ இருக்கிற காலத்துல எல்லாமே ஸ்லோகத்துக்கெல்லாம் மந்திரத்துக்கெல்லாம் தப்பா அர்த்தம் சொல்றதே ஃபேஷனாக இருக்கு. நீங்க உங்க பிரியமான இந்துஸ்ல இருந்து இந்த கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்றாரு அதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எடுத்து அது அப்படின்னா கிடையாது. உப்பநாயகத்தின் போது கூட அந்த பிள்ளைகளை அம்மி மேல இப்ப இருக்காங்க. அது என்ன சாஸ்திரம்னு எனக்கு தெரியாது, பெரியவங்க இருக்காங்க கேட்கும்போது நான் இதை மட்டும் சொல்றேன். அதாவது அந்த குழந்தைகள் அம்மி மேல நிற்க வைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ குருகுலத்துக்கு போக போற இந்த ஆத்துல இருந்த அந்த சுகமெல்லாம் கிடைக்காது, இந்த பெண்ணு தலைவாணி இந்த இதை மாதிரி எல்லா சொபஸ்டிகேட்டடான எல்லா சுகமும் உனக்கு கிடைக்காது. நீ எப்படி இருக்கணும்னா அந்த வெறும் கட்டாந்தரையில படுத்துற மாதிரி இருக்கும், தலைவாணியா இருக்காது, கையில தான் நீ வச்சு படுத்துக்கணும். நீ அந்த ஒரே கான்சன்ட்ரேஷன் உனக்கு என்னவா இருக்கணும், படிப்பு மட்டும்தான் உனக்கு அதை கவனமா இருக்கணும். அதனால அந்த அம்மி மேல நிற்க வச்சு உப்பநாயகம் பண்ணுறாங்க, பூணூல் போடுறா இல்லையா. அது இப்போ பெண்களை எதுக்கு அந்த அம்மி மேல நிற்க வைக்கிறா அப்படின்னா, நீ இப்போ ஒரு குடும்பத்துக்கு போற நிறைய சக்தி வேணும், அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர ஒரு இதில் பிடிச்சி கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் நீ ஒன்று சேர உங்களோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கும் உனக்கு தனியாக ஒரு ஆற்றல் வேணும். அதனால நீ எப்படி இருக்கணும்னா இந்த அம்மியாட்டம் இதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு அம்மி மேலே நிற்க வைக்கிறாங்கன்ட்டு அந்த காலையில் வச்சு போடுறாங்க. அதுக்கு இவங்க சில பேர் சொல்லுவாங்க ரெட்டமாட்ட வேண்டியா அப்படின்லாம் திண்டல் பண்ணுவாங்க. அப்போவுமே எழுதி குடிச்சாங்க சொல்ற மாடுன்னு சொன்னா கோவமே படாதீங்க. பெருமாள் வந்து மாடுன்னு சொல்ற இந்த காம தெய்வங்களை தான் வந்து விஸ்வரூப தர்சனம் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் மனுஷனை வந்து விஸ்வரூப தர்சனம் எடுத்துப்பானா எடுத்துக்க மாட்டாளாம். ரெண்டாவது அவருக்கு வாகனங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா யானை, கழுகு, பசு, குதிரை இந்த மாதிரிதான் வாகனம் பகவானெல்லாம் வச்சுக்கிறாங்க. தவிர எந்த பகவானும் மனுஷனை வாகனமா வச்சிருக்காங்க கேட்டா வச்சுக்கலையாம். ஏன்னா இவன் நாலு வீதியில சண்டை போட்டி யாருக்கும் அதனால மனுஷனை நம்ப மாட்டான். அவர் இதுனா என்ன பண்ணுமா, ஏறின மாடு ஒரு கூட கொண்டு போய் இறங்க வேண்டிய இடத்துல விட்டுடுவான். அதனால இப்போ இருக்கிற வழக்கத்துல வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுற மாதிரி பேசினா அதெல்லாம் நீங்க அப்படியே வச்சிருங்க. இப்போ ஆண்டாளுக்கு பிறகு எடுத்துட்டே இருக்க போறாளா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கா, இன்மைக்கும் ஏழு தொழிலும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு பிறகு இருந்துட்டே இருக்கா. அப்படி அர்த்தம் இல்லாது இந்த மாதிரி பிருந்தாவனத்துல பிருந்தாவனம்னா மதுரா இருக்கு, நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு எல்லாமே பிருந்தாவனங்கள் தான். அந்த மாதிரி ஒரு பிருந்தாவனத்தில் கண்ணனோட கையை பிடிக்கிற சான்ஸ் கிடைச்சதுன்னா எத்தனை பிறகு வேணாலும் எழுத்துட்டே இருக்கலாம். அதுக்குதான் அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் திரும்ப பிறந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் செம்மை உடைய திருக்கையால் நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் பெருமாள் நமக்கு உடையப்பட்டவர் அப்படின்னு. முதல்ல அவர் வந்து அவருக்கு உடமைகள் நாங்கள் நம்ம அவர் தான் உடையவர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் நம்ம உடமைன்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கெல்லாம் நம்ம தான் அவருக்கெல்லாம் உடமைப்பட்டவர், அவர் தான் நமக்கு எஜமானர் அந்த ஒரு இது. ரெண்டாவது இந்த அம்மி மெதிக்கும் போது பெண் வீட்டுக்காரெல்லாம் வந்து பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் வீட்டுக்காரெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் சொல்ல பிடிக்காத பிடிக்காத பெண்கால பிடிக்கிறது பிடிக்காத பிடிக்காதன்னு ஒரு குரூப் சொல்லுவான். இது வந்து நிஜமாவே எந்த இடத்துல இதெல்லாம் அனுபவிக்கலாம்னா பிராமண வீட்டுல எல்லாத்துக்குமா அனுபவிக்க முடியும். நம்ம தான் வந்து சும்மா வாய்ப்பு இருக்குமே தவிர ஆனா உண்மையிலே அந்த கல்யாணத்தை ஒரு நாள் மூணு நாள் கல்யாணம் சொல்ல போய் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்மளுடைய இந்த ஆண்டாளுக்கு கல்யாணம் அந்த பகுதியில் இருக்கும் அந்த கல்யாணம் ஜாலியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்னு. அப்ப இவெல்லாம் பிடிக்காத பிடிக்காத இந்த மாலை மாற்றும் போது கூட டீ தூக்கின்னு போவா, இங்க மாப்பிள்ளை டிப்பி போவா, பொண்ணு மட்டும் சரியாக டக்குன்னு குடிச்சிடுவா, அது பெண்களுக்கே தெரியாது டக்குன்னு கொடுத்துடுவா, இந்த மாலை மட்டும் பிடிக்கும் மாப்பிள்ளை மட்டும் பிடிப்போம், இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் அங்கே இருக்கு. அதில் இவ வந்து சொல்லுவாங்க நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரா பிடிக்காத பிடிக்காதா பெண் வீட்டுக்காரா அப்படி இப்படிங்க ஒரு கண்ணன் பார்த்தானா எல்லாரும் ஒருவையா சண்டை போட்டுட்டு வரட்டும். ஆண்டா நீ வா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து நம்மளாலே பிடிப்போம் அப்படின்னு சொல்ல வச்சு அவர் வந்து சொன்னாலும் ஆண்டா சொல்றாங்க. இப்படி எல்லாரும் அவ்வளோ இப்படி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவர் கையால் தன் பாதத்தை தாழ் சொல்றா இல்லையா, செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அந்த அந்த கரத்தாளர் ஆண்டாளின் தாழ் பற்றி தாழ்னா பாதங்கள்
நடைபெற்று அம்மி மிதிக்க கணாம் கண்டேன் தோழி அப்படின்னு எட்டாவது ஆசிரியத்தை சொல்லியிருக்கா. அடுத்த ஆசிரியம் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணன்.